இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு பிரம்மாண்ட கோட்டையோட பிரதான நுழைவாயிலுங்க. இந்த நுழைவாயிலில் தான் ஒரு கொடூரமான ஜெயில் இருக்குங்க. இந்த கொடூரமான ஜெயிலில் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே புகழ்பெற்ற கோட்டைகளில் ஒன்றான செஞ்சி கோட்டைக்கு தாங்க வந்திருக்கேன். செஞ்சி ராஜா கோட்டையோட பாண்டிச்சேரி நுழைவாயில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். இந்த ராஜா கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு நுழைவாயில் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற அந்த பாண்டிச்சேரி நுழைவாயில், இன்னொரு நுழைவாயில் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கிற வேலூர் நுழைவாயிலுங்க. இந்த பாண்டிச்சேரி நுழைவாயில் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்குங்க. இந்த பாண்டிச்சேரி நுழைவாயில் பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டையோட என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து ஒரு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ரோடு போங்க. அந்த ரோட்டு விளையாட்டி வந்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரி நுழைவாயிலுக்கு வந்துடலாங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த நுழைவாயிலோட இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அறைகள் இருக்குங்க. இந்த அறைகள்லேயும் பார்த்தீங்கன்னா சிறை கைதிகளை அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. இந்த அறைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான சிறைச்சாலை தாங்க. கொடூரமான சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குங்க. ஒரு கோட்டைக்கு முக்கியமான பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா அகழி தாங்க. இந்த செஞ்சிக்கோட்டை சுற்றுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அகழிகள் இருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த அகழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அழியாமலே இருக்குங்க. இந்த நுழைவாயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள்லாம் இருக்குங்க. அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாம் இந்த நுழைவாயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நுழைவாயிலோட இடது பக்கமும் வலது பக்கமும் பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவில் சின்ன சின்ன அறைகள்லாம் இருக்குங்க. இந்த அறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் இல்லைனா வேறு ஏதாவது பொருட்கள் வைப்பதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா இரும்பு கதவுகள் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மரக்கதவுகள்லாம் அமைச்சிருந்துருப்பாங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அரைவட்ட வடிவிலான இந்த நுழைவாயிலை அழகாக கட்டியிருக்காங்க. இந்த நுழைவாயில் வழியாக தாங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மக்களும் மன்னர்களும் இந்த கோட்டைக்குள்ளே போயிருந்திருக்காங்க. மேலே சின்ன சின்ன சதுர வடிவிலான ஓட்டைகள் தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த கொடூரமான ஜெயில். சாதாரணமான ஒரு ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகலாம், எழுந்து நிற்கலாம், இது மாதிரி எல்லாமே பண்ணலாங்க. ஆனால் இந்த ஜெயிலில் வந்துட்டு நம்மளால் நடக்கவும் முடியாது, எழுந்து கூட நிற்கவும் முடியாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலோட உயரமே பார்த்தீங்கன்னா வெறும் 4 அடி தாங்க. இந்த ஜெயிலோட உயரம் மட்டும் 4 அடி இல்லைங்க, அகலமும் அவ்வளோதாங்க இருக்கும். இப்போ வாங்க நான் அந்த கொடூரமான ஜெயிலை மேலே போய் காமிக்கிறேன். இதுதாங்க அந்த கொடூரமான ஜெயில். இந்த ஜெயிலோட உயரம் பார்த்தீங்கன்னா 4 அடி, அதே மாதிரி அகலமும் பார்த்தீங்கன்னா 4 அடி தாங்க. இந்த ஜெயிலில் உட்கார்ந்து மட்டும்தாங்க இருக்க முடியும், நம்மளால் எழுந்து நிற்க முடியாது, நான் அதே மாதிரி நடக்கவும் முடியாதுங்க. எவ்வளோ நேரம் தாங்க நம்மளால் உட்கார்ந்து இருக்க முடியும்? அடிமைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்தில். இந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா காற்றோட்டத்துக்காக அங்கங்கே சின்ன சின்ன ஹோட்டைகள் மட்டும்தாங்க விட்டு வச்சுருக்காங்க. வேறு எந்த வசதிகளும் இந்த ஜெயிலில் இல்லைங்க. இந்த ஜெயிலில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் உள்ளே அந்த வெக்க தெரியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கருங்கல் கட்டுமானங்கள். இந்த ஜெயில் சுவரோட அகலம் பார்த்தீங்கன்னா 2 அடியிலேருந்து 3 அடி வரையும் இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த ஒரு வெக்கையுமே நமக்கு தெரியாதுங்க. அடிமைகளுக்கு பெருசாக வேறு எந்த தண்டனையும் கொடுக்க தேவையில்லைங்க. இந்த ஜெயிலில் போடுறதே ஒரு கொடுமையான தண்டனை தாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ஜெயிலோட மேற்பகுதியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த கேட்டு வழியாக வந்து இந்த கேட்டு வழியாக அப்படியே பார்த்தீங்கன்னா கோட்டைக்குள்ளே போயிடுவாங்க. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டைங்க. ராஜா கோட்டையோட வீடியோ மற்றும் ராணி கோட்டையோட வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோங்க, போய் பாருங்கள். லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராணி கோட்டைங்க. இந்த ராணி கோட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. ராணி கோட்டையோட உச்சியில் தானிய களஞ்சியங்கள், கோவில் மற்றும் விடிமருந்து கிடங்கு மற்றும் மண்டபங்கள் என நிறையா விஷயங்கள் இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டையுமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. ராஜா கோட்டையில் பார்த்தீங்கன்னா 8 மாடிகளை கொண்ட கல்யாண மண்டபம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியம், சிறைச்சாலை, படையினர் பயிற்சி கூடம், ஆணை குளம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குங்க.
இந்த ராஜா கோட்டையும் ராணி கோட்டையும் சுற்றி பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தேவைப்படுங்க. நீங்கள் இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜெயிலையும் வந்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.